ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் வரப்போகிற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வழக்கம் போல எண்கணித ரீதியாக 1 to 31 தேதிகள் வரை பிறந்தவர்களுக்கு மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொருத்தருடைய ராசியின் அடிப்படையிலையும் அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்ங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். அதையுமே சேர்த்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதில் ரொம்ப குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான பிரத்யேக பலன்கள், குறிப்பாக எண்கணித ரீதியான உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கு கூட்டி எண்ணிருக்கலாம் பொருந்திருக்காங்கிறத சரிபார்த்து நான் இலவசமாக உங்களுக்கு பதிவு அனுப்புகிறதா இருக்கேன். அதை பற்றின விவரங்கள் இந்த பதிவின் இறுதியில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி எப்போ நிகழப்போகுது அதை பற்றின ஒரு சில குறிப்புகள் இப்போ நான் சொல்கிறேன். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்லையா, 14 அந்த தேதியில் 14/4/2022 எல்லாமே உங்களுக்கு குரு வந்து மீனத்துக்கு வந்துடுவார். மீன ராசி அப்படிங்கிறது குருவோடைய சொந்த வீடு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலத்தோடு வந்து உட்கார போகிறார். அதோட குருவுக்கு எப்போதுமே 5, 7, 9 சுப பார்வைகள் எப்போதுமே உண்டு. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த முறை அவர் வந்து கடகராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி இந்த 3 ராசியுமே பார்வை செய்ய போகிறார். இதில் கடகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவங்களை குறிக்கும். கன்னி ராசி அப்படிங்கும்போது புதனுக்கான 5, 14, 23 தேதிகளை குறிக்கும். விருச்சிகம் அப்படிங்கும் பொழுது 9, 18, 27 இந்த தேதிகளை குறிக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த தேதிகளுக்கு எல்லாருக்குமே குருவினுடைய சுப பார்வை கிடைக்க போகுது. சரி, அப்போ மற்ற தேதிகளுக்கெல்லாம் இதை நம்ம பதிவு உள்ளார போய் பார்ப்போம். நிச்சயமாக இந்த ஓராண்டு குருவோடைய பயிற்சிங்கிறது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்க போகுது. அதனால் தெளிவாகவே உங்களுடைய திட்டங்களை நீங்கள் தீட்டிக் கொள்ளலாம். இப்போது விரிவான பலன்களுக்குள்ளார செல்லலாம். சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கும் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 14 நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது. குரு கும்பத்திலிருந்து மீன வீட்டுக்கு போகிறாரு. இந்த வருஷம் வந்து எந்தவித அதிசார பயிற்சி பலன்களுமே கிடையாது. அதாவது ஒரு 6 ஒரு தடவை முன்னாடி பின்னாடியும் குரு போயிட்டு வருவார்ல, அந்த மாதிரியான விளையாட்டு இந்த தடவை இருக்கவே இருக்காது. ஒரு வருஷம் ஃபுல்லாக சாலிடாக அவர் வந்து மீனத்தில் தான் இருக்க போகிறாரு. ஸோ இந்த பலன்கள் உங்களுக்கு நல்லதாக அமையுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், இவர் வந்து உங்களுடைய ராசி அம்சத்திற்கும் சரி உங்களுடைய எண்கணித அம்சத்திற்கும் சரி 9 வீட்டில் இவ்வளோ நாள் வந்து ரொம்ப ஒரு சுபமான ஒரு இடத்துல உட்காந்துருந்தார். குரு நிறைய நற்பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் உட்காந்துருந்தார். ஆனால் இப்போ அவர் போகிறது எந்த இடத்துக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 இடத்துக்கு போகிறார். உங்களுடைய இது வந்து ஒரு அஷ்டம குரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 8 இடத்துக்கு போகக்கூடிய குருவால் உங்களுக்கு நன்மை நிகழுமா அப்படின்னு கேட்டால் சிறிது சுமாரான பலன்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி குருவுக்கு 5, 7, 9 சுப பார்வைகள் உண்டு. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு சில நன்மைகளும் உங்களுக்கு காத்துக்கொண்டே இருக்குது. அதில் குறிப்பாக வந்து இந்த அஷ்டம ஸ்தானத்துக்கு குரு போகும்போது உங்களுக்கு என்ன பெருசாக பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குடும்ப ரீதியான நிறைய வந்து வீண் வாக்குவாதங்கள், சண்டைகள், சச்சரவுகள் இது எல்லாமே வந்து அதிகமாகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், பேச்சை கம்மி பண்ணிங்கனாலே போதும், அந்த இடத்துல குருவால் எந்த வித கெடுதல்களும் உங்களுக்கு நிகழ்ந்துடாது. பொதுவாகவே குருங்கிற ஒரு கிரகமே பார்த்தீங்கன்னா சுபகிரகம், முழு சுபர். அவர் நல்லது பண்ணணுங்கிறதுக்கான முயற்சியை தான் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அதுக்கான ஒரு வாய்ப்பை தான் உங்களுக்கு தேடி தந்து கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பார். ஸோ அப்படி இருக்கக்கூடிய கிரகம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து உங்களுக்கு எந்த வித கெடுதல்களையும் விளைவித்துறாது. இதில் உங்களுடைய வாயால் ஒரு சில விஷயங்கள் கெட்டுப்போனால்தான் உண்டு. நீங்கள் அளவுக்கு அதிகமான பேச்சை குறைத்து கொண்டு வாக்குவாதங்களை முழுவதுமாக தவிர்த்தாலே இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு எந்த வித இந்த அஷ்டம குருவால் குறிப்பாக சில பேர் பயமுறுத்துவாங்க, 8 இடத்துக்கு குரு வந்துருச்சுன்னா அவ்வளோதான் போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி, அதெல்லாம் கவலையே பட வேண்டாம். இது குருவோடைய பார்வை பலம்ங்கிறது வந்து உங்களுடைய ராசிக்கு 12 வீட்டில், அதாவது சிம்ம ராசின்னு சொன்னா இல்லையா, அதே போல் சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு 12 வீட்டிலலாம் உழுவுறதுனாலலாம்
உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து விலகும். இந்த 12 வீட்டிற்குரிய அனைத்து விதமான சிக்கல்கள், டிஸ்பியூட்ஸ், ஏதாச்சும் ஏற்கனவே இருந்த ஒரு நிலுவையில் இருந்த விலங்கங்கள்லாம் விலகும். புதிதாக நீங்க வந்து விலங்கத்தை சேர்த்துக்க கூடாது, அதுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்துகிட்டாலே போதுமானது. மேலும் இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் உங்களுக்கான புதிய வாய்ப்புகளும் நிறைய தேடி வரும். இதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். ஏன்னா குருவோடைய இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏதேனும் ஒரு புதிய வியாபாரத்திற்கான வாய்ப்பு அல்லது ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு புதிய இன்கம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பை வந்து குரு தருவார். ஏற்கனவே இருந்த நிலையை காட்டிலும் ஒரு புதிதான ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு அதன் மூலமாகவும் உங்களுடைய தகுதியை ஒரு படி முன்னேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்க போகுது. ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தோட நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் கிடைக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், இப்போ நமக்கு வந்து ஒரு இன்கம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து கொஞ்சம் வருது அப்படின்னாலே நம்ம வந்து தலைகால் புரியாமல் ஆட ஆரம்பிச்சிருவோம் அல்லது பேச ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம சொல்லக்கூடிய ஏதேனும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம பேசுகிறத நினச்சிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணும். அது ஃபேமிலி மெம்பர்ஸாக கூட இருக்கலாம், அதன் மூலமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரலாம். ஸோ ஒரு பக்கம் வந்து உயர்வுகளை தரத்துக்கான வாய்ப்பையும் குரு ஏற்படுத்தி தருவார், இன்னொரு பக்கம் வந்து உங்களுடைய போக்கினால் முக்கியமாக பேச்சினால் சிக்கல்களையும் உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்பையும் கொடுத்துருவார். ஸோ முடிந்தவரை அமைதியாக உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்து வந்தாலே இந்த குரு பயிற்சி காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு நன்மையே விளைவிக்கும். சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் நிகழக்கூடிய ஏப்ரல் மாதம் 14 தேதி வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்லக்கூடிய குரு இந்த அடுத்து வரக்கூடிய 12 மாதங்களுக்கு அங்கே தான் இருக்க போகிறார், ஒரே இடத்துல நிற்க போகிறார். குருவுக்கு இது வந்து ஆட்சி வீடு மட்டும் கிடையாது, தன்னுடைய ரொம்ப நட்பு கிரகமான அந்த கிரகத்தில் தான் ஒரு உச்சமே அடைவார், அது கடக ராசியில் தான் ஒரு உச்சமே அடைவார். ஸோ அந்த எண்காரர்கள் தான் நீங்கள் 2, 11, 20, 29 இதில் வந்து இன்னொரு ஒரு கூடுதல் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து ரொம்ப ஒரு இனிப்பான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் உருவாக போகுது. இதில் வந்து பால் நழுவி உங்களுக்கு வந்து பழம் நழுவி பாலில் இருந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போகுது. ஏன்னா குருவோடைய சுப பார்வைங்கிறது கடகராசியின் மேலேயே விழப்போகுது. ஸோ கடகராசிங்கிறது வந்து குருவுக்கான உச்ச வீடு, அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பிளானட் அவருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு குருவோடைய பார்வை பலமும் பெறுவதனால இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கக்கூடிய காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள், பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள், இருக்கக்கூடிய தகுதி வந்து பெரிய அளவுக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள், இது எல்லாமே கிடைக்க போகுது. வீட்டில் சுப காரியங்கள் ஏதேனும் தள்ளி போயிட்டு இருந்துச்சுன்னா அது மிக சரியான நேரத்தில் மிக அற்புதமாக நடந்தேறும். உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ரொம்ப இனிமையான விஷயங்கள்லாம் வந்து ஃபேமிலியில் நிகழும். ஸோ ரொம்ப ஒரு இயற்கையாகவே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சந்தோஷ மனநிலையை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் தான் நிகழப்போகுது இந்த அடுத்து வரக்கூடிய ஓராண்டு. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப கவனத்தோடு உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் முன்னெடுத்தாலே போதுமானது. உங்களுக்கான அனைத்து நல்ல விஷயங்களும் அடுத்தடுத்து நிகழ்வதற்கான வாய்ப்புகள் கூடி வந்து விட்டன. ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஃபுல் ஃபோக்கஸ்டாக உங்களுடைய எஃபர்ட்ஸை மட்டும் நீங்கள் முன்னெடுத்தீங்கனாலே போதும், காலம் வந்து தகுந்த நேரத்தில் உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகளை கையில் கொண்டு வந்து தரப்போகிறது. அதுலேயும் குரு இப்போ வரக்கூடிய இந்த இடத்துக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்க போகிறார் அவர். அதோடு வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மகளிர் வந்து இந்த 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்களாகட்டும் கடகராசியை சேர்ந்தவர்களாகட்டும் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு சேமிப்பு உயரும். உங்களுக்கு மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய இடத்துல பெரிய அந்தஸ்தில் வந்து நல்லபடியாக திருமணமாகி உங்களுடைய சந்தோஷ சுப வாழ்வு வந்து தோங்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் உருவாகும்.
ஸோ இவ்வளோ நாள் கவலைப்பட்டு கொண்டிருந்த பெற்றோர்களுக்கு ஒரு ரொம்ப இனிப்பான செய்தி, திருமண வயது நெருங்கியும் இன்னும் திருமணம் செய்து கொடுக்க முடியவில்லையே அப்படின்னு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ரொம்ப ஒரு இனிப்பான செய்தி உங்களுக்கு வர காத்திருக்குது. இந்த அடுத்து வரக்கூடிய இந்த ஏப்ரல் 2022 நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சிங்கிறது மங்கள காரியங்களை சரியாக நிகழ்த்தி வைக்கும். அதே போல புத்திரப்பேறு, புத்திர பாக்கியம்ங்கிறவங்களுக்கு தள்ளி போனவங்களுக்கும் சரி, இந்த காலகட்டம்ங்கிறது வந்து ரொம்ப சுபமான பலன்களை தரப்போகுது. ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, சில பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டில் கூட இருப்பாங்க, ஸோ இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துமே பலன் இல்லையே அப்படிங்கிறவங்களுக்கு கூட நிறைய நற்பலன்கள் கிடைத்து வீட்டில் மழலை சத்தம் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இது. ஸோ கவலையே பட வேண்டாம், குருவுக்கு நன்றி செலுத்தி குருவுடைய கோவில் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் சரி, இதற்காக நீங்கள் ஆலங்குடி தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது. சித்தர் குரு மகான்களை கூட நீங்கள் வணங்கலாம், அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவன் ஆலயத்திற்கோ முருகன் ஆலயத்திற்கோ சென்று கூட நீங்கள் வணங்கலாம். ஒரு நன்றி செலுத்துவதன் விதமாக நீங்கள் போய் இங்கே பரிகாரம்னு எதுவும் பண்ண தேவையில்லை, பூஜைங்கிறது கொடுக்க தேவையில்லை, நன்றி மட்டும் செலுத்திட்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் சிறப்புகளை குரு வந்து சேர்ப்பார். குருவுக்குரிய 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கும் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 14 ஏப்ரல் 2021 எப்படி இருக்க போகுது? குரு இந்த எண்ணிற்கான ஆட்சி கிரகமே அவர் தான். ஸோ உங்களுக்கு எப்படி அவர் கெடுதல் பண்ணிடுவார், அதுவும் வந்து ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய முழு சுபரான ஒரு கிரகம் எப்போதுமே வந்து நன்மைகளை தான் செய்யும், கெடுதல்ங்கிறத வந்து செய்யவே செய்யாது. அதோட வேற அதற்கான சுப பார்வைகள் வேற விழுது, 5, 7, 9 அப்படிங்கிற சுப பார்வைகள் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் அந்தந்த கட்டத்திற்கான சுபத்தன்மைகளை உயர்த்தி பெரிய அளவுக்கு நன்மைகள் செய்ய காத்திருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறது வந்து வலுப்பெறுது. ஸோ குரு நிற்கக்கூடிய இடத்துல இருந்து கடகராசியை பார்க்குறாரு, தன்னுடைய உச்ச வீட்டையே பார்க்குறாரு. ஸோ பார்க்குறதோடு இல்லாமல் அந்த இடம் வந்து உங்களுடைய முன்னாடி நீங்கள் செய்திருந்த புண்ணிய கணக்குங்கிறது இப்போ வேலை செய்ய போகுது. இவ்வளோ நாள் வந்து சில விஷயங்கள் செய்துக்கிட்டே வந்தேன், எந்த பலனும் கிடைக்கல, எல்லாமே டிலே ஆகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே புரியல அப்படின்னு காத்திருந்த, ரொம்ப மனம் ஏங்கி தவித்து கொண்டிருந்த உங்களுக்கு மிக நல்ல பதில், இனிப்பான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஸோ இந்த காலகட்டத்தை மிக சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நிலைக்கு உங்களுடைய லைஃபோடைய தரத்தையே உயர்த்தி கொள்ள முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு, ஏன்னா இது மாதிரியான வாய்ப்பெல்லாம் வந்து எல்லா காலகட்டங்கள்லையும் கிடைச்சிடாது இல்லையா. ஒரு பெயர்ச்சி காலங்கள்ங்கிறது வந்து நல்லபடியாக அமையிறதுங்கிறதே பெரிய விஷயம். அந்த பெயர்ச்சி காலங்களில் நீங்கள் முயற்சி பண்ணலைன்னா மறுபடியும் வந்து எத்தனை ஆண்டு காலங்கள் நீங்கள் காத்திருக்கணுமோ. அதனால் முடிந்த வரை நீங்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்ளலாம். திருமண வயதை நெருங்கிய ஆடவராகட்டும் பெண்களாகட்டும் அவங்களுக்கு மிகச்சிறந்த இடத்திலிருந்து வரன் அமையும். வீட்டில் மங்கள ஓசை ஒலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமையப்போகுது. ஸோ வீட்டில் வரன் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இனிப்பான செய்தி காத்திருக்குதுன்னே சொல்லலாம். ரொம்ப நல்ல முறையில் அவங்களுடைய திருமண வாழ்க்கையை துவங்குவாங்க இந்த தேதிகளில் பிறந்தவர்கள், இந்த ராசியின் அடிப்படையில் இருப்பவர்களும் சரி. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எப்போ நமக்கு எந்த ஒரு விஷயம் வந்து நடக்கலையோ கிடைக்கலையோ அப்போ மட்டும் நம்ம வந்து ஒரு ஸ்தலத்திற்கு சென்று அப்போ கடவுளிடம் முறையிடுகிற மாதிரி, நல்லது நடக்கும்போது மட்டும் ஏன் நம்ம கோயிலுக்கு போய் நம்ம வந்து ஒரு நன்றி செலுத்துவது கிடையாது. ஸோ அது இந்த தடவை அந்த குறையை வைக்காமல் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயத்திற்கோ முருகனுடைய ஆலயத்திற்கோ நீங்கள் சென்று வணங்கலாம். இதற்காக ஆலங்குடி தான் போகணுங்கிறது கிடையாது, நீங்கள் பரிகாரம்லாம் எதுவும் செய்யவும் தேவையில்லை. அதே சமயத்தில் இந்த ஆலயங்களுக்கு சென்று ஒரு நல்லது நடக்க போகுதுங்கும்போது அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கிராட்டிடியூடை காமிக்கணும், உங்களுடைய தேங்க்ஃபுல்னஸ் நன்றி உணர்வை வந்து நீங்கள் காமிக்கணும். அதே போல் நீங்கள் வந்து ஷிரடி சாய்பாபா போன்ற மகான்களையும் நிறையா வழிபடலாம். மகான் ராகவேந்திரர், ரமணர், இது போன்ற குரு மகான்களையும் வழிபடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு ஆசிர்வாதம்ங்கிறது கிடைக்கும். அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த குடும்பத்திற்கான ஒரு ஆசிர்வாதமாகவும் அது அமையப்போகுதுன்னு சொல்லலாம்.
ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து எல்லாமே நல்லதாக நடக்கும்போது கொஞ்சம் திமுறாக நடந்துக்க தோணும். ஒரு நம்மளை அறியாமல் வந்து நம்ம வந்து அதிகமாக பேசிடுவோம். அந்த பேச்சில் மட்டும் கவனம் வைத்திருந்தாலே போதுமானது. மற்றபடி எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய போகிறது. ராகுக்குரிய 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும், உங்களுடைய ஜாதகத்தில் ராகு எந்த ராசியில் நிற்கிறாரோ அந்த ராசியின் அடிப்படையிலையும் இந்த பலன்களை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். குரு பெயர்ச்சி 2022 ஏப்ரல் 14 நிகழுது. இது உங்களுக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? ஒரே பாயிண்ட், இதை கேட்கணும்னா ஒரே விஷயத்தை நம்ம சொல்லணும்னா ஒரே வரியில் சொல்லணும்னா சுமாரான பலன்கள்ங்கிறது நிச்சயம். ஏன்னா குருவுக்கான சுப பார்வைகள் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் வந்து ஒரு சுமாரான பலன்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் இருக்கக்கூடிய பணம்ங்கிறது வந்து நிறைய விரயமாகும், நிறைய செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும், கையிருப்புகள் கரையும். ஸோ உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணணும், டிப்ளமேட்டிக்காக என்ன பண்ணணும், புத்திசாலிகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இடம் வாங்கி போடுவாங்க, தங்கம் நிறையா சேர்ப்பாங்க, வீட்டில் ஏதேனும் மங்கள காரியங்கள், இப்போ ஒரு வீடு கட்ட ஆரம்பிப்பது, கிரகப்பிரவேசம் செய்வது, இது போன்ற செலவுகளாக செய்து கொள்வார்கள். காரணம் என்னென்னா, ஒரு முதலீடாக அந்த விரயத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் பொழுது இந்த காலம் முடிந்த பிறகு அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலமாக மாறிடும். நீங்கள் என்ன விரயம் செய்தீங்களோ, நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஆற்றில் போட்டாலும் அளந்து தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு விரயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய காலமாக இந்த குரு பெயர்ச்சி காலம் இருக்க போகுதுன்னா, நீங்கள் முன்னெச்சரிக்கையோட மிக சரியாக திட்டமிட்டு எதற்கு செலவு பண்ணணுமோ அந்த விஷயம் வந்து முதலீடாக அமைவதாகவோ அல்லது உங்களுடைய கடமையை செய்வதான ஒரு விஷயமாக அதை நீங்கள் பார்த்து அதற்கு நீங்கள் செலவு பண்ணணும். இப்போ வீட்டில் வந்து திருமண வயதில் ஆணோ பெண்ணோ இருக்காங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு திருமண வாய்ப்புங்கிறது கூடி வரும். வரக்கூடிய இந்த வரனை வந்து உங்கள் வீட்டு பெண்ணோ பையனோ கூட சொல்லலாம், இப்போ திருமணம் வேண்டான்னு சொன்னால் கூட நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு இந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் விரயமும் ஆகும், அவங்களுடைய லைஃப்பும் வந்து ரொம்ப சுபமானதாக இருக்கும். ஏன்னா குருங்கிற ஒரு கிரகமே பார்த்தீங்கன்னா முழு சுபர். இதில் வந்து அசுப கிரகங்கள் வந்து குருவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் குரு வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை எக்காரணத்தை கொண்டும் தடுத்து நிறுத்த மாட்டார். ஸோ ஒரு குடும்ப வாழ்க்கையை துவங்கி வைக்கக்கூடிய ஒரு நற்காரியங்களையோ அல்லது ஒரு வீடு கட்டுவது, ஒரு எல்லாருக்குமே ஒரு கனவு சொந்த வீடுங்கிறது ஒரு கனவாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு அஸ்திவாரம் நீங்கள் போடுவது, இடம் வாங்கி போட்டு வச்சு பல வருடங்களாக சும்மாவே கிடக்கும், கட்டாந்தரையாக கடந்திருக்கும். பட் இந்த காலகட்டத்தில் அதற்கான வேலைகளை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பக்கம் அந்த வேலையும் வேகமாக செய்து முடிக்க முடியும், இன்னொரு பக்கம் வந்து கிரக பிரவேசமும் உங்களால் வந்து சீரும் சிறப்பமாக நடத்தி அந்த வீட்டில் நீங்கள் குடி போகக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு சுபமான ஒரு இடத்துல, ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய இடத்துல வந்து உட்காந்துருப்பார். ஸோ விரயம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் விரயமும் பண்ணுறீங்க, அதே சமயத்தில் அது அனுகூலமாகவும் மாற்றிக்கிறீங்க. ஸோ இதை தான் வந்து உங்களுக்கோட முக்கியமான ஃபோக்கஸ்டாக இந்த வருஷம் முழுக்க நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த வருஷத்தில் கூடுதலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, குரு வந்து அது அதிசாரமாக வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ட்ராவல் ஆகிட்டு இருந்தார் கடந்த சில ஆண்டுகளாக. இந்த ஆண்டு அப்படியெல்லாம் எதுவும் நிகழ போகிறது கிடையாது, ஒரே இடத்துல தான் நிற்க போகிறாரு. மீனராசினா மீனராசியிலே தான் இந்த 12 மாதங்களும் நிற்க போகிறாரு. ஸோ கவனத்தோடு நீங்கள் காசை கையாளணும், உங்களுடைய செலவினங்களை ஒரு முறைக்கு 100 முறை யோசித்தே செய்யணும். தேவைப்படுற நேரத்தில் கைக்கு காசு கிடைக்காம அடுத்தவர்களிடம் போய் நிற்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளாதீர்கள். நீங்கள் எந்த அளவுக்கு திட்டமிடுதலோட நீங்கள் வந்து லைஃப்பை வந்து இயக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும். குருவுமே அதற்கான வழியை காட்டுவார். நீங்கள் இப்போ இந்த திட்டமிடுதல்கள் செய்யணும்னு சொல்கிறதே வந்து குருவுடைய ஒரு வழிகாட்டுதல் தானே. இது மாதிரி இப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்க, இந்த செகண்ட் இந்த வீடியோவை பார்த்து நம்ம லைஃப்பில் வந்து இந்தந்த விஷயங்களை செய்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அறிவுறுத்துதல் கிடைக்குதுங்கிறதுமே குருவோடைய ஒரு சங்கல்பம் தானே, குருவோடைய விருப்பம் தானே. அதுபோல் உங்களோட இதை வந்து இது மாதிரியான ஒரு சிக்னலாக எடுத்துக்கிட்டு இப்போ நான் சொன்ன விஷயங்களை கரெக்டாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு எந்த வித கெடுதல்களும் நிகழ்ந்துடாது. புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும்,
புதனின் ராசி அம்சத்திற்குரிய மிதுனம் மற்றும் கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி 14 ஏப்ரல் 2022 நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். உண்மையிலேயே இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும். உங்களுடைய முயற்சியை பொறுத்து பலனும் தரும். இவ்வளோ நாள் பாக்கியஸ்தானத்தில் இருந்த குரு, 9ஆம் வீட்டில் இருந்த குரு இப்போ 10ஆம் வீட்டுக்கு போகிறார். 10ஆம் வீடுங்கிறது வந்து தொழில் ஸ்தானம். ஸோ தொழில் ஸ்தானத்திற்கு போகும்போது குரு நின்ற இடம் பாழ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லி குழப்பி விட்ருவாங்க. அப்போ வந்து செய்கின்ற தொழிலோ அல்லது ஜாப்லேயோ ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் வந்துடாது. என்னென்னா குருங்கிறவர் வந்து முழு சுபகிரகம். அதோடு வந்து குரு வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து யாருக்கும் எந்த கெடுதலையும் பண்ண மாட்டாருங்கும்போது இந்த பிரச்சனை உருவாவதற்கான காரணகர்த்தாகவே நீங்களாக தான் இருப்பீங்க அப்படி ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா. ஸோ செய்கின்ற பணி செய்கின்ற இடத்தில் முடிந்தவரை இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அனுசரித்து போக கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் உங்களை பேச வைக்கும். ஏதாச்சும் வந்து நீங்கள் சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு மேலிடத்திற்கு அந்த தகவல் சென்று உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களை உண்டு பண்ணும். செய்கின்ற தொழிலும் அப்படி தான். இப்போ யாராச்சும் பிஸ்னஸில் இருக்கீங்க, இவ்வளோ நாள் வந்து உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர் ரொம்ப சின்சியராக இருந்திருப்பார், ஹார்ட் ஒர்க்கராக இருந்திருப்பார். நீங்கள் ஏதோ ஒரு மூட் அப்செட்டில் வந்து அவர்கிட்ட ஏதாச்சும் சொல்லிட்டீங்கன்னா டக்குன்னு அவர் அந்த வேலையை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போயிட்டார்னா உங்கள் தலையில் மொத்தமாக அந்த பாரம் வந்து சேர்ந்துடும். ஸோ இது மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இந்த அளவில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், குருவால் எந்த கெடுதலும் உங்களுக்கு நிகழ்ந்து விடாது. குறிப்பாக ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு குரு மகானுடைய சன்னதிக்கு போயிட்டு வர பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் அது வந்து ஷிரடி சாய்பாபாவாக இருக்கலாம், மகான் ராகவேந்திரராக இருக்கலாம், இன்னும் சொல்ல போனால் ஜீவ முக்தி அடைந்த எந்த ஒரு மகானுடைய சன்னதியாகவும் இருக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ரிலீஜியஸாக பார்க்க வேண்டாம், ஒரு ஸ்பிரிச்சுவலாக மட்டும் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயம் வந்து சைக்காலஜிக்கலாக உங்களுடைய மைண்டில் வந்து ஒரு நிதானத்தை கண்டிப்பாக அது வந்து உருவாக்கி தரும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் உங்களை பேச வைக்கணும் ஒரு வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்களா, அது எதனால் வரும்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ், அதே மாதிரி ஒரு ஏதேனும் ஒரு வகையில் வந்து அடுத்தவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு கோபத்தை இன்னொருத்தவங்கள்ட்ட காமிக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்து உங்களை தள்ளும். ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகள் நிகழாமல் இருக்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன விஷயத்த நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸாகவே பண்ணுங்களேன், ஒரு ப்ராக்டிஸாக பண்ணுங்கள். நீ ஸ்பிரிச்சுவலாக கூட நீங்கள் நினைக்க வேணாம், ஒரு ப்ராக்டிஸாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டு வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இப்படி இருந்தாலே போதும், இந்த ஒரு காலகட்டத்தில் கூட உங்களுக்கான உயர்வுகளை வந்து குரு காமிச்சு கொடுத்துருவார். என்ன காரணம்னா குருவுக்கு வந்து நின்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை தாண்டியும் அவருக்கு 5, 7, 9 சுப பார்வைகள் வேற இருக்கு. இந்த சுபமான இடங்கள்ல அவருக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு அருகில் முன்னே பின்னே இருக்கக்கூடிய கிரகங்கள் மேல வந்து அந்த பார்வைகள் விழும்போது, ரொம்ப டெக்னிக்கலா நான் சொல்லலை, ரொம்ப டெக்னிக்கலா சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. 5, 7, 9 அப்படிங்கும்போது இது வந்து கடக ராசியை குறிக்கும், கன்னி ராசியை குறிக்கும், விருச்சிக ராசியை குறிக்கும். ஸோ இந்த ராசிகள் வந்து உங்களுடைய கிரகத்திற்கு எந்த மாதிரி விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குதோ அது போன்ற சுப காரியங்களை ஒரு பக்கம் உருவாக்கிக்கிட்டே தான் இருக்க போறார் குரு. ஸோ ஒரு பக்கம் வந்து மன மகிழ்ச்சியை வந்து தரக்கூடிய வகையில் இன்கம்மை வந்து உருவாக்கி தரக்கூடிய ஒரு வகையில் ஏதேனும் ஒரு அனுகூலத்தை உண்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தூரத்து சொந்தங்கள் மூலமாகவோ ரொம்ப பார்த்து நீண்ட நாட்களான ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் சந்திப்பீங்க, அவர்னால உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் உருவாகும். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த சுப பார்வைகளால் உங்களுக்கு உருவாக்கி தரப்போகிறாரு. ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார், இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் செய்ய தான் போகிறாரு. ஆனால் நம்ம எந்த விஷயத்தில் நீங்கள் கேர் எடுக்கணுங்கிறத தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த விஷயத்தில் நீங்கள் கேர் எடுத்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவோ அதீதமான ஒரு பேச்சாலேயோ எந்த வித கெடுதல்களும் உருவாக்கி கொள்ளாமல் இருந்தாலே போதும், இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்க போகுது. சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் சுக்கிரனின் வீடுகளான ரிஷபம் மற்றும் துலாம் இந்த ராசி அம்சத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது. இந்த குரு பெயர்ச்சி காலம்ங்கிறது துவங்கிறது 14 ஏப்ரல் 2022. மற்ற ஆண்டுகளைப் போல் இல்லாமல் இந்த ஆண்டு வரக்கூடிய குரு பெயர்ச்சி ஒரே இடத்துல தான் நிற்க போறாரு. இதுக்கு முந்தைய ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிச்சாரம்னு சொல்லிட்டு 6 மாதத்துக்கு ஒரு தடவை
பக்கத்தில் இருக்கிற கிரகத்துக்கு போகிறது, மறுபடியும் ரிவர்ஸ் வருது, இது மாதிரிலாம் விஷயங்கள் இருந்துச்சு. இந்த வருஷம் அது மாதிரிலாம் எதுவும் நிகழ போகிறது கிடையாது. ஒரே இடத்துல தான் நின்று பலன் தரப்போகிறாரு. உங்களுடைய பிறந்த தேதி அம்சத்திற்கு குரு வந்து 10 வீட்டிலிருந்து 11 வீட்டிற்கு செல்கிறார். 11 வீடுங்கிறது என்னது? லாபஸ்தானம். லாபம்ங்கும்போது நிறைய வழிகளில் உங்களுக்கு பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை வந்து குரு வந்து கொடுக்க போகிறார். ஸோ இந்த காலகட்டத்தை எந்த அளவுக்கு நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உயர்வுகள்ங்கிறது நிச்சயம், உங்களுடைய ஸ்டேட்டஸுங்கிறது உயரும், நிறைய வந்து நட்பு வட்டாரங்கள் பெரிதாகும், வெற்றி பெற்ற மனிதர்களின் கூட்டுறவால் உங்களுடைய லைஃபும் வந்து மேம்படும். இது எல்லாமே வந்து நிகழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஏதேனும் ஒரு பெரிய ஜாபுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ வந்து அதுக்கான ஃபோக்கஸ் வந்து இன்னும் அதிகப்படுத்துங்க. புதிதான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுன்னா அதை ஏற்றுக்கோங்க. பிஸ்னஸ் பீப்புளெலாம் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சம்பாத்தியத்தை விட இன்னும் அதிகமாக இன்கம் வந்து வர ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சேவிங்ஸ் வந்து ஒரு பக்கம் உயரும், அவங்களுக்கு மனதிற்கினிய விஷயங்கள் நடந்தேறும், விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழலாம், இது போன்ற எல்லா நல்ல விஷயங்களும் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் குருவோடைய பார்வை பலமும் வந்து இதில் வேலை செய்யும். 5, 7, 9 இந்த இடங்களை வந்து குரு வந்து தன்னுடைய சுப பார்வையால் அதன் மூலமாகவும் அனுகூலங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தர காத்து கொண்டிருக்கிறார். ஸோ இந்த காலகட்டம்ங்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கக்கூடிய ஒரு காலம்தான். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு நல்லது நடக்கும் போதும் நம்ம வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும், நல்லது நடக்கும் போதும் நம்ம கோயிலுக்கெல்லாம் போகணும், கெட்டது நடந்தால் மட்டும் நம்ம முறையிடுறோம் இல்லையா, அது மாதிரி நல்லது நடக்கும் போதும் நம்ம கோயிலுக்கு போய் ஒரு கடவுளுக்கு தேங்க் பண்ணணும். குறிப்பாக அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கோ, ஷிரடி சாய்பாபா போன்ற மகான்களின் ஆலயத்திற்கோ சென்று உங்களுடைய வழிபாடை செலுத்தி வரும் பொழுது அது உங்களுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கே அது வந்து நன்மையாக விளையும். சரி, இந்த காலகட்டத்துங்களில் எதுவுமே நெகட்டிவிட்டியே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் முடிந்தவரை நேரத்திற்கு சாப்பிடுவது, ஏன்னா ஒரு பக்கம் வந்து தன லாபங்கள் அதிகமாகுதுங்கும் போதே ஒரு பிஸி ஸ்கெடியூலில் தான் நீங்கள் இயங்கிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை அறியாமல் அல்சர் போன்ற வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள், ஆரோக்கிய சீர்கேடுகள் அப்படிங்கிறது நிகழும். ஸோ அதை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வராமல் பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான ஆரோக்கியத்திலும் அக்கறை செலுத்த வேண்டிய காலமாக இது இருக்கும். ஸோ அந்த ஹெல்த்துங்கிற ஆஸ்பெக்டில் மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னொரு பக்கம் தன லாபம் வரும்பொழுது அது எல்லாமே வந்து விரயம் பண்ணிடாமல் அடுத்த நிலைக்கு உயர்த்துவது அப்படிங்கக்கூடிய காலம் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா சேவிங்ஸ் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த நிலை வருது. ஸோ இப்போ உங்களுக்கு கரெக்டான ஒரு காலகட்டத்தில் குரு வந்து பணம் தராருன்னா அதை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்து வச்சு சேவ் பண்ணுறீங்களோ அது அந்த அளவுக்கு அடுத்த நிலை அடுத்த வரக்கூடிய பயிற்சிகளில் வந்து இன்னும் கை கொடுக்கும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெயர் புகழை வந்து ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த காலகட்டத்தை மிக சரியாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சி காலங்களில் நிச்சயம் வந்து இப்போ இருக்கிறத தாண்டி ஒரு நல்ல ஒரு மனநிலையில் இன்னும் தெம்போடு நீங்கள் இயங்குவதற்கு குரு வந்து பெரிய அளவுக்கு ஆசீர்வாதம் பண்ண போகிறார். கேதுக்குரிய 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் கேது எந்த ராசி கட்டத்தில் நிற்கிறாரோ அந்த ராசியை சேர்ந்தவர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். குரு பெயர்ச்சி 2022 ஏப்ரல் மாதம் 14 நிகழப்போகுது. இது உங்களுக்கு நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எண்கணித ரீதியாக இந்த 7 அப்படிங்கிறது சந்திரனுடைய குணங்களை ஓட்டுறது. ஸோ சந்திரன்கிறது வந்து நம்ம வந்து கடகம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது கடகத்திற்கும் ஒரு வகையில் வந்து பொருந்தக்கூடிய தன்மையில் தான் இருக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பெயர்ச்சி காலகட்டங்களில் மீன ராசிக்கு வரக்கூடிய குரு பகவானின் பார்வையே கடகத்தின் மீது தான் விழப்போகுது. ஸோ இந்த 7, 16, 25 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தி தரப்போகிறார் குரு பகவான். ஏன்னா குரு நிற்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த காலகட்டம்ங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்கள் எண்ணிய விஷயங்கள் அனைத்தையும் ஈடேற்றி கொள்ள வாய்ப்பை குரு பகவான் தரப்போகிறார். நீங்கள் இப்போ ஒரு நல்ல ஜாப் தேடிட்டு இருந்தீங்களா, இருக்கக்கூடிய நிலையை விட ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் அதிகமான சம்பளத்துக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும்.
செய்து கொண்டிருக்கக்கூடிய செய்தொழிலில் இருக்கக்கூடிய நிலையை விட பெரிய அளவுக்கு லாபங்களை குறிக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக வருவாயும் வந்து சேரும். வீட்டில் இருக்கக்கூடிய கல்யாண வயதில் இருக்கக்கூடிய பையனுக்கோ பொண்ணுக்கோ ரொம்ப பெரிய அந்தஸ்துலேருந்து ஒரு சம்பந்தம் வரும். அதன் மூலமாக ரொம்ப ஒரு இனிமையான சுப வாழ்வை அவர்கள் துவங்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இது அமையும். ஸோ எல்லாமே வந்து ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு மனநிலையில் உங்களை இயங்க வைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளணும்னு முடிவெடுத்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்ற வருடங்களில் நிகழ்ந்த குழப்பங்களுக்கோ அல்லது ஃபெயிலியர்ஸையோ மனசில் போட்டு குழப்பிக்காமல் நீங்கள் செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய கடமைகளை மிக ஃபோக்கஸ்டாக பண்ணிட்டு வந்தாலே போதும். எப்போதுமே வந்து நம்ம எவ்வளோதான் வந்து கடின உழைப்பு கொடுத்தாலும் காலம் கணிந்தால் தான் அது வந்து பலன் தரும்னு சொல்லுவாங்க. இப்போ காலம் கணிஞ்சிருக்கு, பட் அதற்கான உழைப்பை நீங்கள் அதற்கான எஃபர்ட்ஸை நீங்கள் வந்து கொடுக்கணும் இல்லையா. அப்படி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கான ரிசல்ட்ஸுங்கிறது 100% கிடைக்கக்கூடிய இந்த காலமாக வந்திருக்கு. இதுலேயும் இந்த ஒரு வருஷ காலங்கிறது வந்து குரு வந்து ஒரே இடத்துல வேறு இருக்கிறதுனால அவருடைய அந்த பார்வை வீச்சுங்கிறது வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்க போது, ரொம்ப அதாவது அதிசாரம்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது இப்போ இருக்கக்கூடிய பலன்கள் வந்து ஒரு 6 மாதத்தில் மாறும் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷ காலத்திற்கும் இதுதான் பலன். ஸோ நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஒரே வரியில் சொல்லணும்னா அது ஜாப் ஆகட்டும், திருமணம் ஆகட்டும், இன்னும் சில பேர் வந்து வீடு கட்டணும்னு நினச்சி அப்படியே அந்த இடத்த போட்டே வச்சுருந்துருப்பாங்க. சரியான ஒரு இன்கம் அதற்கான சூழ்நிலை அமையாமல் இருந்திருக்கும். பட் இப்போ அதற்கான மிக சரியான ஃபினான்ஸ்லாம் கிடச்சி ஒரு பக்கம் வீட்டை வந்து கடகடன்னு எழுப்பி கிரகப்பிரவேசமும் பண்ணி முடிக்கக்கூடிய அளவிற்கு அனுகூலமான நேரம்லாம் வந்திருக்கு. திருமண மங்கள காரியங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கேன், வீடு கட்ட முடியும்னு சொல்லியிருக்கேன். அதற்கான முயற்சிகள் எந்த அளவுக்கு பெரிதாக நீங்கள் செய்யணும், ஏன்னா வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, இது ரெண்டுமே மிகப்பெரிய டாஸ்க். அதுவே நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது. உங்களுக்கு ஜாப் பொறுத்த அளவுக்கு அதுக்கான இன்கம் வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு உயர்த்தி தரப்போகுது. உங்களோட ஸ்டேட்டஸ் உயர்த்தக்கூடிய வகையில் அது வந்து தொழில் ஸ்தானமாக ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் லைனில் இருக்கீங்க, ஜாப் லைனில் இல்லைனாலுமே அதுவுமே நல்லபடியாக அமைய போகுது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து முழு முனைப்போடு நீங்கள் இயங்குறீங்களோ அந்த அளவுக்கு இது நன்மை தரக்கூடிய காலமாக இருக்கும். நீங்கள் உங்கள் குருவுக்கு மகான்களையும் அருகில் இருக்கக்கூடிய சிவனாலயத்திற்கும் முருகனுடைய கோயிலுக்கும் சென்று நன்றியை மட்டும் செலுத்தி வாருங்கள். ஏன்னா குருவுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலமாக இது இருக்கு. சனி கிரகத்திற்குரிய 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும், சனியின் வீடுகளான மகரம் மற்றும் கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். குரு 14 ஏப்ரல் 2022 தன்னுடைய கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டிற்கு சொந்த வீட்டிற்கே போறார், ஆட்சி கிரகமா போறாரு. ஸோ ஒரு பக்கம் வந்து இது சனி கிரகத்தின் அம்சத்திற்கு இரண்டாம் வீடு. இரண்டாம் வீடுங்கிறது என்னன்னு சொல்லுவோம், தனஸ்தானம்னு சொல்லுவோம், குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். தன லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த 8, 17, 26 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் பொருளாதார அபிவிருத்திங்கிறது ஏற்பட போகுது. இன்கம் உங்களுக்கு நிறைய வரப்போகுது. அதற்கான காரணங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு இப்போ ஒருவேளை ஜாப் லைனில் இருக்கீங்கன்னா பெரிய கம்பெனியில் இப்போ இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனியை விட ரொம்ப பெரிய கம்பெனியில் ரொம்ப பெரிய போஸ்டிங் கிடைக்கலாம். அல்லது இருக்கக்கூடிய நிறுவனத்திலேயே ப்ரொமோஷன் கிடைத்து உங்களுக்கான மன மகிழ்ச்சிக்குரிய ஒரு நிலையில் நீங்கள் சென்று அமரலாம். இப்போ ஒருவேளை பிஸ்னஸ் லைனில் இருக்கீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்துக்கிட்டு இருந்த லாபங்களை தாண்டி அந்த லாபங்கள் பன்மடங்கு பெருகலாம். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்னும் வைடு ஓப்பனாக இன்னும் பல பிஸ்னஸ் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி அதன் மூலமாக இன்கம் வரலாம். ஸோ இது எல்லாமே நிகழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். எல்லாத்துக்கும் மேலே குருவுடைய சுப பார்வைகளும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தி தரப்போகிறது. 5, 7, 9 இந்த இடங்களை குரு பார்க்கறதுனால ரொம்ப ரொம்ப அற்புதமான என்ன அந்த குருவுக்கான இந்த பார்வை பலமுங்கிறது உங்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லி வச்சாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி உங்களுக்கு அதன் மூலமாகவும் நற்பலன்கள் கிடைக்க போகிறதுனால உங்களுடைய முயற்சிக்கு மட்டும் நீங்கள் குறை வைக்காமல் இருந்தாலே இது ஒரு
கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய காலமாகவே இருக்க போகிறது. இப்போ எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இதெல்லாமே பாசிட்டிவ் சைடு, எந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் உங்களுடைய நிலை உயரும் பொழுது நீங்கள் ரொம்ப ஹம்புளாக நடந்துக்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கணும். எந்த அளவுக்கு உங்களை தாழ்த்தி கொள்கிறீர்களோ, உங்களுடைய தன்னடக்கத்தோடு வைத்து கொள்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கான உயர்வுகள்ங்கிறது வந்து ஸ்திரமாக்கப்படும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல நிலைக்கு நம்ம உயரும்போது சமயத்தில் அடுத்தவர்களை எழுத்தறிந்து பேசுவதோ, அடுத்தவங்களை நம்மளை அறியாமல் ஹர்ட் பண்ணிடுவதோ, அது போன்ற விஷயங்கள்லாம் நிகழும். ஸோ எனிமீஸை வந்து உருவாக்கிக்குவோம் நம்மளை அறியாமலேயே. இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க. என்ன, குடும்ப உறவுகளுக்குள்ளாரையே சிக்கல்கள் இதனால் வாய் வார்த்தையினால் உருவாயிடும். ரொம்ப நாள் பழகிய நண்பனை வந்து ஒரு சிறிய வாக்குவாதத்தினால் பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இதெல்லாம் வந்து நிகழாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே இந்த காலகட்டம்ங்கிறது வந்து உங்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு நல்ல காலகட்டம். ஒரு நல்லது நடக்கும்போது பொதுவாக கடவுளை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் நினச்சிட மாட்டாங்க, அதுக்கான நேரமும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்து பாருங்களேன். ஏன்னா கெட்டது நடக்கும்போதெல்லாம் வந்து இம்மிடியேட்டாக ஒரு ப்ரே பண்ணுறது, கடவுளை நோக்கி ஓடுறது, இதெல்லாம் செய்துக்கிட்டு இருந்த நீங்கள் ஒரு நல்லது நடக்கும்போது அல்லது நடப்பதற்கு முன்னாடியே கூட அருகில் இருக்கக்கூடிய ஷிரடி சாய்பாபா போன்ற மகான்கள் ஆலயத்திற்கு சென்று வருவது, சிவனுடைய ஆலயத்திற்கோ அல்லது முருகனுடைய பழமை வாய்ந்த முருகன் ஆலயத்திற்கு சென்று நன்றி செலுத்துவதன் விதமாக நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையுடைய ஆசீர்வாதத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். ஏன்னா ஒரு கெட்டது நடக்கும்போது மட்டும் அழுது புலம்புறோம் இல்லையா, நல்லது நடக்கும்போதும் அதை நீங்கள் வந்து ஒரு ஆனந்தமாக கடவுளை வந்து புகழ்கிற மாதிரி தேங்க்ஃபுல்லாக இருந்து பாருங்கள். அது உங்களுடைய லைஃப்பில் வந்து இன்னும் பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். செவ்வாய்க்குரிய 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் செவ்வாயின் வீடுகளான மேஷம் மற்றும் விருச்சிகம் இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கும் குரு பெயர்ச்சி 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 2022 14 ஏப்ரல் உங்களுக்கு குரு வந்து தன்னுடைய கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டிற்கு போகிறாரு. அது அவருடைய ஆட்சி வீடு அப்படிங்கிறது ஒரு சிறப்புனா, அவருடைய பார்வை பலம் பதியக்கூடிய இடங்கள் மற்றொரு சிறப்பு. இது இரண்டுமே வந்து இந்த செவ்வாயின் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கு வந்து மிக சாதகமாக அமையுது. ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இது. சில பேர் வந்து சொல்லுவாங்க, இது வந்து மேஷராசிக்கு வந்து 12 வீட்டில் வராரு, விரயத்தில் வராரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுவும் குழப்பிக்கவே வேண்டாம். ஏன்னா குரு வந்து அடிப்படையிலேயே ஒரு சுபமான ஒரு கிரகம், அவ்வளோ சீக்கிரம் கெடுதல் பண்ண மாட்டாருங்கிறத தாண்டி அவருடைய சுப பார்வைகள் எந்தெந்த வீட்டில் விழுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பொறுத்தும் பலன்கள் மாறுபடும். ஸோ இந்த ஒரு ஆண்டு காலம் குரு வந்து அதிசாரமாகவோ அல்லது வேற விதத்தில் முன்னோக்கி போயிட்டு பின்னோக்கி வரக்கூடிய எந்த வித நிகழ்வும் நிகழப்போவது கிடையாது. ஒரு வருஷ காலமும் ஒரே இடத்தில் இருந்து சீரான பலன்களை தரப்போகிறார். ஸோ இந்த காலகட்டம்ங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய சுப விரயங்கள் நடக்கும். சுப விரயங்கள்ங்கும் போது நம்ம என்ன பண்ணணும், 12 வீட்டுக்கு குரு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கவலைப்படுவதற்கு பதில் அந்த விரயங்களை எந்த அளவுக்கு வந்து அனுகூலங்களாக மாற்றிக்கொள்ளணுங்கிறதுல நீங்கள் உங்கள் ஃபோக்கஸை திருப்பணும். வீடு கட்ட ஆரம்பிக்கலாம், திருமண வயதில் இருக்கக்கூடிய உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் நடத்தி வைக்கலாம், இது போன்ற சுப செலவுகளை நீங்கள் உங்கள் தங்கம் கூட வாங்கலாம், இது போன்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவோ நீங்கள் அமைச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து எந்த வகையிலையும் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துராது. ஒரு பக்கம் கையிருப்புகள் கரையும் தான், இல்லைன்னு சொல்லலை, அதாவது இருக்கக்கூடிய இன்கம் வந்து நிச்சயம் வந்து குறையும். பட் அதே சமயத்தில் அது வந்து ஒரு நல்ல ஒரு முதலீடாகவோ அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அது உங்களுடைய நிலையை உயர்த்தக்கூடிய வகையில், இப்போ நீங்கள் ஒரு சொந்த வீடு கட்டி அடுத்த வருஷம் சொந்த வீட்டுக்கு போறீங்கன்னா அது உங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்துவதாகத்தானே இருக்க போகுது. ஒரு பக்கம் செலவு செய்தீங்க தான், விரைய காலங்களில் செலவு செய்தீங்க தான், ஆனால் அது உங்களுடைய நிலையை உயர்த்தக்கூடியதாக இருக்கணும். அது போல் திட்டமிட்டு செயல்படுங்க. ஒரு செலவு வருதுன்னா ஒரு முறைக்கு 100 யோசித்து இதனால் நமக்கு ஏதேனும் பிரயோஜனம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் செலவு செய்யக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. மேற்கொண்டு இது இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம்ங்கிறது வந்து நல்லாவே இருக்க போகுது. ஒரு பக்கம் விரயங்கள் நிகழ்ந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு மனத்தெம்பையும் உடல் தெம்பையும் கொடுக்கக்கூடிய
குருவுடைய பார்வை பலம்ங்கிறது நல்லபடியாகவே இருக்க போகுது. இன்னும் சொல்ல போனா முன்னாடி இருந்த சூழ்நிலையில நீங்கள் வாங்கிய கடன்கள் எல்லாமே அடைபடுவதற்கான ஒரு உதவிகளும் அதற்கான வழிமுறைகளும் கிடைத்துவிடக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் இது இருக்க போகுது. இப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க முன்னோர்கள். ஸோ குருவோடைய மிக சரியான அற்புதமான பார்வை வீச்சுகளால் உங்களுடைய லைஃப் மேம்படும் போது நீங்கள் என்ன செய்யணும், நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்ம கோயிலை நோக்கி ஓடி இருப்போம், கடவுள்கிட்ட வந்து அழுது புலம்பி இருப்போம். பட் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய தேங்க்ஸை நீங்கள் சொல்கிற மாதிரி கோயிலுக்கு போங்க. உங்களுடைய நன்றி உணர்வை காட்டுவது போல அருகில் இருக்கக்கூடிய ஷிரடி சாய்பாபா போன்ற குரு மகான்களை நிறைய வழிபடுங்க. பழமை வாய்ந்த முருகனுடைய ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். ஸோ இது வந்து என்னன்னா உங்களுடைய நன்றி உணர்வு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப் வந்து காலாகாலத்துக்கும் மேம்படும். இந்த ஒரு காலகட்டத்தில் மட்டும் இல்லை, உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலத்தில் கூட வந்து அது உங்களுடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவுக்கு உதவும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த குரு பயிற்சிக்கான எண்கணித ரீதியான பொது பலன்கள் மேலும் ராசியின் அடிப்படையிலான பலன்கள் தவிரவும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இதை சம்பந்தப்படுத்தி உங்களுக்கான பிரத்யேக ஒரு பொது பலனையும் நான் அனுப்புறதாக இருக்க. ஒவ்வொருத்தருக்குமே அவரவர்களுடைய பிறந்த தேதின்னு ஒரு தேதி இருக்கும், அதற்கான பலன்கள் இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த தேதியின் கூட்டு எண் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்குமே மாறுபடும் இல்லையா. அதே போல ஒவ்வொருத்தருடைய பெயர் எண் அப்படிங்கிறது ஒரு நம்பர் ஒன்று வரும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிறந்த தேதிக்கும் சரி பிறந்த தேதியின் கூட்டு எண் இருக்கும், பெயர் எண் பொருந்தாத தன்மையிலே இருக்கும். அதனாலே நிறைய கிளாஷஸ் வரும், நிறைய தடை தாமதங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இதனாலேயே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருப்பாங்க. என்ன நல்ல பயிற்சிகள் நடந்தாலுமே வந்து ஒரு விடிவு காலம் பிறக்காதா, நமக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது, எல்லாருக்குமே நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்களே ஆனால் பலன்கள் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அதை பற்றிய தகவல்களை உங்களுக்கு நான் பிரத்யேகமாக இலவசமாக பதிவு பண்ணி அனுப்பி வைக்கிறதா இருக்கேன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இனிஷியலோட அனுப்பணும். நீங்கள் இதில் பிறந்த தேதிங்கிறது நீங்கள் சர்டிஃபிகேட்டில் ஒன்று கொடுத்துருப்பீங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் வேறு ஒன்றா இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட்டில் இருக்கிறத மறந்துடுங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் தான் வேலை செய்யும். ஸோ ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் இனிஷியலோட கீழே தெரிகிற வாட்ஸ்அப் பண்ணிருக்க அனுப்புங்க. தயவு செய்து கமெண்ட்டில் போடாதீங்க, கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நல்லா ரிப்ளை கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஹெட்லைன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும் போது தான் 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை என்னால் அனுப்ப முடியும். இதில் ஒரு சில பேர் வந்து வியாபார சம்பந்தப்பட்ட வகையில் சில கவலைகளோட இருக்கலாம். ஸோ உங்களுடைய வியாபாரம் பெயர் சரியாக அமைஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கணும்னா உங்களுடைய வியாபார பெயரை நீங்கள் டைப் பண்ணி அதோடைய ப்ரொப்ரைட்டரான உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட எனக்கு அனுப்புங்க. ஒரு சில பேர் வந்து பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக வச்சுருப்பாங்க, உங்கள் பார்ட்னர்ஸோடைய டேட் ஆஃப் பர்த்தையும் சேர்த்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதற்கான பலன்கள் எந்த வகையில் பொருந்தி போயிருக்குங்கிறதையும் நான் சொல்கிறதா இருக்கேன். அதே போல் பிறந்த குழந்தைகளுக்கான பெயர் வந்து சரியாக அமைஞ்சிருக்கான்னு செக் பண்ணோன்னா உங்கள் குழந்தையோடைய பிறந்த தேதி, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வைத்த பெயர், இந்த ரெண்டு தகவலையும் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் விரிவான பலன்களுடன் சந்திப்போம். வணக்கம்.